வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்டிக் விளக்கு மாடல்ல இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் பார்க்க போகிறோம் ரொம்பவே அட்ராக்டிவா ஒரு கஜலட்சுமி விளக்கு வந்தது அதுக்கப்புறம் இப்போ அதே விளக்கு ராஜராஜேஸ்வரி விளக்கு அது மாதிரி காமாட்சி விளக்கு அதுலயுமே ரெண்டு மூணு சைஸஸ் சங்கு சக்கரம் நாமம் வச்ச விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் ஆன்டிக் மாடலில் வந்திருக்கு வாங்க இப்போ ஒவ்வொரு விளக்கா பார்க்கலாம் ஆண்டிக் விளக்கு மாடலில் முதல்ல வந்தது இது தான் கஜலக்ஷ்மி விளக்கு தான் இது நல்ல பெரிய சைஸும் கூட கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு இன்ச்சுக்கு மேலவே உயரம் இருக்கக்கூடியது அகலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சைடில் ரெண்டு கிளி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பழைய காலத்து விளக்கு மாடலில் கொடுத்துருந்தாங்க இதே விளக்கில் அடுத்து ஒரு சின்ன சைஸ் விளக்குமே வந்தது இதில் கஜலக்ஷ்மியிலே சின்ன சைஸும் இருக்குது இப்போது ராஜராஜேஸ்வரி விளக்கு அப்படின்னு சொல்லி விளக்கு வந்திருக்கு ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பால் விளக்கும் இப்போ அதில் வந்திருக்கு ரொம்ப அழகாக கரும்போட இருக்கக்கூடிய விளக்கு இதுவும் சேம் மாடல் சேம் வெயிட்டு அதே டிசைன் ஆனால் அம்பால் மட்டும் மாற்றி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த விளக்குகள்லாம் இப்போ சின்ன விளக்கும் வந்திருக்கு அதே விளக்கு மாடலில் இப்போ காமாட்சி விளக்கும் கொண்டு வந்துட்டாங்க காமாட்சி நிறைய பேர் கேட்குறதுனால ரொம்ப அழகாக காஞ்சி காமாட்சி அம்பாள் அதில் உட்காந்துருக்கிற மாதிரி அழகா விளக்கு வந்திருக்கு இந்த விளக்குமே வந்து சேம் அதே ஹைட்டு வெயிட் இப்போ நாம் பார்த்த இந்த மூணு மாடலுமே இதை விட சின்ன சைஸ்லேயும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு சின்ன சைஸ் அப்படின்னா இந்த அளவு இப்போ நம்ம அப்போ பார்த்தது வந்து ஏழு டு எட்டு இன்ச்சுக்கு மேலேயே உயரம் இருக்கும் இந்த விளக்கு ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் வரக்கூடிய விளக்கு இதுவுமே அதே மாடல் சேம் மாடல் அப்படியே சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கு வந்து வீடு சின்ன ப பூஜை ரூம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்குகளும் வாங்கிக்கலாம் இது அழகா ஸ்டாண்டோட காலு காலெல்லாம் வச்சு வர்றதுனால ரொம்ப அழகாவும் இருக்குது நல்ல ஹெவி கூட ஏன்னா ஆன்டிக்ல வார்ப்பில் வர்றதுனால அந்த விளக்கோட துணிப்புமே அவ்வளோ அழகாக இருக்கும் நேர்த்தியாக செய்யப்பட்ட காமாட்சி விளக்கு ஆன்டிக் மாடலில் காமாட்சி விளக்கு மாடலில் அப்படியே விநாயகர் வச்சு இப்போவும் விளக்கு வந்திருக்கு விநாயகர் வச்சு நிறைய பேர் விளக்கு கேட்குறாங்க அதுவும் இப்போ இந்த ஆன்டிக் மாடலுன்றதுனால ரொம்ப எடுப்பாகவும் இருப்பார் விநாயகர் அதனால் இது ரொம்ப ஆசையாக வாங்குறாங்க காமாட்சி விளக்குலேயே காமாட்சி கரும்பு காமாட்சியோடு இருக்கக்கூடிய விளக்கு இப்போவும் ஆன்டிக் மாடலில் விளக்கு கிடைக்க வந்திருக்கு ரெண்டு பக்கமும் மயில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக நடுவில் நம்ம காஞ்சி காமாட்சி அம்பால் உட்காந்துருக்காங்க ஆன்டிக் மாடலில் சங்கு சக்கரம் நாமத்தோட இருக்கக்கூடிய விளக்கு அழகா யூ டைப் நாமம் நடுவில் அந்த சங்கும் சக்கரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்கும் அகலுமே நல்ல பெரிய அகலாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் இந்த விளக்கு எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் முன்னாடி நம்மளுக்கு சங்கு சக்கர நாமமில் வந்துட்டு இருந்த விளக்கு இது வந்து பாதம் வச்சு வர்ற நாமம் கொடுத்துருக்காங்க இந்த விளக்குமே இப்போ அவைலபிளில் இருக்கு இந்த யூ டைப் விளக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஹெவியா கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்குகள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட் போயிட்டு அதோட நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா போதை இப்ப கஜலட்சுமி அப்படின்னு போட்டீங்கன்னா கஜலட்சுமில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும் அது மாதிரி தனித்தனி கேட்டகரியாகவும் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் செக் பண்ணியும் பார்த்து வாங்கலாம் அதுலேயே உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு ப்ரைஸ் எல்லா டீடைலுமே இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே அவசியம் இருக்காது எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்